இறைவனுடைய மகத்துவத்திற்காக மாண்புக்காக உன்னதங்களிலே நாம் சொல்லி இறைவனை வாழ்த்துவோம். உன்னதங்களிலே உன்னதங்களிலே கடவுளுக்கு கடவுளுக்கு மாட்சி மாட்சி உண்டாகுக, உண்டாகுக, உலகிலே உலகிலே நல் நல்மனதோருக்கு மனதோருக்கு அமைதியாகுக. அமைதியாகுக, உம்மை உம்மை கொள்கின்றோம், கொள்கின்றோம், உம்மை உம்மை வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், உம்மை உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மாட்சிப்படுத்துகின்றோம். உமது உமது மேலான மேலான மாட்சிமை மாட்சிமை கூறிட்டு கூறிட்டு உமக்கு உமக்கு நன்றி நன்றி கூறுகின்றோம். கூறுகின்றோம். ஆண்டவராகிய ஆண்டவராகிய இறைவா, இறைவா, வானுலக வானுலக அரசரே, அரசரே, எல்லாம் எல்லாம் வல்ல வல்ல தந்தையாகிய தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே ஒரே மகனாய் மகனாய் உதித்த உதித்த ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசு இயேசு கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, ஆண்டவராகிய ஆண்டவராகிய இறைவா, இறைவா, இறைவனின் இறைவனின் செம்மறியே, செம்மறியே, தந்தையின் தந்தையின் திருமகனே, திருமகனே, உலகின் உலகின் பாவங்களை பாவங்களை போக்குபவரே, போக்குபவரே, எங்கள் எங்கள் மேல் மேல் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உலகின் உலகின் பாவங்களை பாவங்களை போக்குபவரே, போக்குபவரே, எங்கள் எங்கள் மன்றாட்டை மன்றாட்டை ஏற்றருளும். ஏற்றருளும். தந்தையின் தந்தையின் வலப்பக்கம் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, வீற்றிருப்பவரே, எங்கள் எங்கள் மேல் மேல் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஏனெனில் ஏனெனில் இயேசு இயேசு கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, நீர் நீர் ஒருவரே ஒருவரே தூயவர், தூயவர், நீர் நீர் ஒருவரே ஒருவரே ஆண்டவர், ஆண்டவர், நீர் நீர் ஒருவரே ஒருவரே உன்னதர். உன்னதர். தூய தூய ஆவியோடு ஆவியோடு தந்தையாகிய தந்தையாகிய இறைவனின் இறைவனின் மாட்சிமையில் மாட்சிமையில் இருப்பவர் இருப்பவர் நீரே. நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவா, உம் திருமான் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு வாழ்வின் முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்போடு நன்றி கூறவும், எங்களையும் இயற்கையின் எல்லா முதல் வாசகம் திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-11 வரை. தொயோப்பில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை
அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின் 40 நாளாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சி பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை கற்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்பொழுது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதானா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல, ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்முன்பாகவே அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணிடை ஆடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே, அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே, நீரே எமது வலிமை, நீரே எமது பெருமை, நீரே எமது வாழ்வு இயேசையா, நீரே எமது வலிமை, நீரே எமது பெருமை, நீரே எமது வாழ்வு இயேசையா, அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் இயேசுவே, தாயின் வயிற்றிலே பாதுகாப்பு நீரல்லோ ஆண்டவரே, தாயின் வயிற்றிலே பாதுகாப்பு நீரல்லோ ஆண்டவரே, பிறப்பிலும் வாழ்விலும் நீயே எமக்கு ஆதாரம் நீயல்லவோ, பிறப்பிலும் வாழ்விலும் நீயே எமக்கு ஆதாரம் நீயல்லவோ, எந்த ஆதாரம் நீயல்லவோ, அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே, போகும் வழியை
விசாலமாக்கி என் எல்லையை பெரிதாக்கினே. போகும் வழியை விசாலமாக்கி என் எல்லையை பெரிதாக்கி உயரமான இடத்திலே என்னை நிறுத்தி மாண்புற செய்கின்றீரே. உயரமான இடத்திலே என்னை நிறுத்தி மாண்புற செய்கின்றீரே. என்னை மாண்புற செய்கின்றீரே. அடைக்கல பாறையான இயேசுவே, அருளும் கோட்டையும் ஆன இயேசுவே. திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 அருள்மொழிகள் 1-13 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறிச் சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறிச் சென்றார் என்பதால் அவர் முன்பு மண்ணுலையின் கீழான பகுதிக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கு மேலாக ஏறிச் சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைவனை பற்றி அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முயற்சியடைவோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அலகு 12 இறைச்சொட்டடுகள் 15 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு 11 பேருக்கு தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை கொடுத்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தி பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோ. இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, அருமையான பெற்றோரே, இன்று தாய் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணப்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முகத்துக்கு முகம் பார்த்து இந்த விழாவை கொண்டாட வேண்டிய நாம் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் பணியிடங்களிலும் என்று அமர்ந்தவாறே நம்மை கட்டுப்படுத்தி ஒடுக்கி கொண்டிருந்தாலும், உங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து கொண்டு இந்த பலியை ஒப்பு கொடுத்து இந்த விழாவை கொண்டாடுவதில் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக நாம் அனைவருமே ஒரு சேர மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த பெருந்தொற்று நம்மையெல்லாம் கலக்கமடைய செய்திருந்தாலும், அவநம்பிக்கைகளை நம்முடைய இதயத்திலே விதைத்திருந்தாலும், உறவுகளுக்குள் 1000 பாரங்களை உருவாக்கி வைத்திருந்தாலும், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட முறையிலே இந்த நேரத்தில் நம்முடைய நுரையீரலை பாதுகாப்பதற்கு என்று மூச்சு பயிற்சியும் உடற்பயிற்சிகளையும் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளிலே இருக்கின்ற நாம், நோய் எதிர்ப்பு சக்தியை நம்முடைய உடலிலே வளர்த்து கொள்வதற்காக பல்வேறு விதமான மூலிகை கஷாயங்களை உட்கொண்டு உடலை பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற நாம், படைத்தவனின் படைப்புகளோடு நம் இயைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையை இயல்பான வாழ்க்கை பாணியாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற நாம், இன்று இந்த விண்ணப்ப விழாவின் மூலம் இன்னும் அதிகமான நம்பிக்கையை நாம் பெறுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்படுத்த பொழுதே அது சிரமங்களை மேற்கொள்வதாக, கடினமான அனுபவங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதேவேளையில் அந்த ஆண்டவருடைய பிறப்பானது பலருக்கு கலக்கத்தை கொடுக்கக்கூடியதாக, தீலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. இயேசு வளர்ந்ததும் வாழ்ந்ததும் பணி செய்ததும் போராட்டமான சூழ்நிலையாக இருந்தது. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு பாடுகளை சந்திப்பதாக, சிலுவை வாழ்வை சந்திப்பதாக அமைந்திருந்தது. அந்த இயேசுவினுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை கேட்டபொழுது ஒருபுற மகிழ்ச்சியின் அனுபவம் மனிதனுக்கு கிடைத்திருந்தாலும், ஆண்டவர் எங்களோடு எங்கே இருக்கிறார் என்ற கேள்வி மனிதனை திக்குமுக்காட வைத்தது. எனவே அந்த ஆண்டவர்
அம்மக்களை கையறு நிலையில் விடவில்லை. இதோ நான் உங்களோடு இருக்கிறேன், கலங்காதே திகையாதே, இதோ என்னுடைய உடலை பார், என் பிரசன்னத்தை நீ அனுபவி என்று அவர்களோடு வாழ்ந்தார், அவர்களோடு உரையாடினார், அவர்களோடு வழி நடந்தார். நான் இந்த துன்பத்தின் இந்த துன்பகலந்த இந்த உலகத்திற்கு மேலாக நான் இருக்கிறேன், இந்த உலகம் சந்திக்கின்ற சவால்களுக்கு மேலாக நான் இருக்கிறேன் என்பதை சுட்டிக்காட்டுவதன் அடையாளமாக இறந்த அவர் உயிர்த்ததோடு மட்டுமல்லாமல் இந்த உலகை முழுவதும் ஆட்கொள்பவனாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்த இந்த உலகத்திலிருந்து விண்ணேற்றமடைகிறார். விண்ணேற்றமடைந்து விண்ணும் மண்ணும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. விண்ணகத்திலிருந்து வந்த நான் இந்த மண்ணகத்தை நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன், இந்த மண்ணகத்தோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். எனவே இயேசு இந்த உலகத்திலிருந்து மேலாக எழுந்து மேகங்களோடு கலந்து விண்ணேற்படைந்தார் என்ற அனுபவத்தை உற்று நோக்கி தங்களை மறந்து நின்ற மெய் சிலிர்த்து நின்ற சீடர்களை பார்த்து வானதூதர்கள் இறங்கி வந்து சொன்னார்கள், ஏன் நீங்கள் வானத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி விண்ணகம் சென்றதை காண்பீர்களோ அதுபோல நீங்கள் இறங்கி வருவதை அனுபவிப்பீர்கள். அவர் எங்கேயும் சென்று விடவில்லை, இதோ நம்மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அனுபவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய இறை வார்த்தைகள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. எனவே அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரிகளே, உலகம் இன்று துயரமான ஒரு அனுபவத்தில் ஆட்கொண்டிருக்கிறது. கலக்கமுற்றிருக்கிறது, பயமுற்றிருக்கிறது, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கைகளை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், இதோ என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அந்த மகிமையின் பிரசன்னத்தை இதோ நமக்கு கொடுக்கிறார். அது இன்னும் தெளிவாக நமக்கு கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், இதோ உங்களுக்கு என்று ஒரு துணையாளரை நான் அனுப்புகிறேன், அவர் உண்மையின் ஆவியானவர், உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்துவார், நான் எப்பொழுதும் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்கிறார். எனவே வீட்டில் இருந்தாலும் சரி, மருத்துவமனையில் இருந்தாலும் சரி, பணியிடங்களிலே குறிப்பாக காவல் பணியிலும் மருத்துவ பணியிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு உயிர் காக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்ற அந்த அன்பு உள்ளங்களிலும் ஆண்டவராகிய கடவுள் இந்த செய்தியை சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவராகிய கடவுள் பின்னேற்படைவதற்கு முன்னால் இந்த பணி இந்த உலகத்திலே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த உலகத்திலே உணர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த உணர்ந்து கொள்ளப்படுவதற்காக ஒருவர் ஒருவருக்கு நாம் கருவிகளாக மாற வேண்டும், துணைவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக சொன்னார், இதோ நீங்கள் உலகத்தின் எல்லா திசைகளிலும் செல்லுங்கள், என்னுடைய பெயரை எல்லா இடத்திற்கும் அறிவியுங்கள், என்னுடைய உயிருள்ள வார்த்தையை அறிவியுங்கள். அறிவிப்பது என்று சொல்வது வார்த்தையால் முழங்குவதன் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையால் அனுபவிப்பதன் மூலமாகவும் நீங்கள் எனக்கு சீடராக விளங்குங்கள் என்று சொன்னார். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இரவு முழுக்க இந்த குளிரிலும் பனியிலும் நம்மை கண்காணிக்கின்ற காவலர்கள் இருக்கிறார்களே, அந்த காவலர்களுடைய பிரசன்னத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இன்று நமக்கு சாத்தியமாகிறதே. எல்லோரும் உயிருக்கு பயப்படுகின்ற வேளையில் நம்மை தொட்டு தூக்கி பணி செய்து கொண்டிருக்கிறார்களே தாதியர்களும் மருத்துவர்களும், அவர்களுடைய பிரசன்னத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் என்று சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறதே. இறந்து விட்டவர்கள் என்றால் ஓடோடி ஒதுங்குகின்றவர்கள் மத்தியில் இது அவர்களை தொட்டு தூக்கி இறுதிச் சடங்கை செய்வதற்கு முன் வருகிறார்களே, அவர்களுடைய அந்த அன்பு பணியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றும் சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஆண்டவருக்கு சான்று பகர்கின்ற சீடர்களாக நம்மையெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறார், பணித்திருக்கிறார் ஆண்டவர்.
அதை தொடர்ந்து செய்வதற்காகத்தான் என்று கேட்கிறார் நம்முடைய கடவுள். எனவே நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய அன்பியங்களிலே, நம்முடைய ஊரிலே, நம்முடைய அக்கம் பக்கத்தார் ஆண்டு வேதனையின் அனுபவத்தை, இந்த கலக்கமுற்ற அனுபவத்தை அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் நம்மையே பாதுகாத்து கொண்டு, அதே வேளையில் சமூக கடமையோடும் பொறுப்புணர்வோடும் மனிதநேய உணர்வுகளால் உந்தித்தள்ளப்பட்டவர்களாக ஒருவர் ஒருவருக்கு துணையாக இருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த உலகத்திலே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் அனுபவிக்கின்ற சீடத்துவத்தை வாழுவதற்கு கடவுள் என்று நம்மை பணித்திருக்கிறார். எனவே அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரிகளே, ஆண்டவருடைய அளவிட முடியாத வல்லமையின் மீது நம்பிக்கை வைப்போம். அவர் துன்பங்களை கடந்தவர், துன்பம் என்ற கடல் மீது நடந்தவர். பழைய ஏற்பாட்டிலே அவர் செங்கடலை பிளந்து பாறை கொடுத்தவராக, மேகத்தூணாக வந்து வெளிச்சம் கொடுத்தவராக, மன்னாவையும் காடை இறைச்சியையும் பாறையிலிருந்து நீரையும் கொடுத்து பராமரித்தவராக, உள்ள நோய் வந்தபொழுது அவர்களை காப்பாற்றியவராக ஆண்டவர் நம்மை பராமரித்து கொண்டே இருக்கிறார் என்பதை பழைய ஏற்பாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நெருக்கடியான சூழ்நிலை வந்தபொழுது, இதோ மோசேயினுடைய அந்த வழி நடத்துகின்ற அனுபவத்திலே பார்க்கிறோம், கொள்ளிவாய் பாம்பு மக்களை கடிக்கிறது, சாகிறார்கள் மக்கள். அப்பொழுது மக்களெல்லாம் திரண்டு வருகின்ற பொழுது இந்த கொள்ளிவாய் பாம்பினால் கடிபட்டால் இதோ வெங்கலத்தினால் செய்து வைக்கின்ற இந்த பாம்பை உற்று நோக்குங்கள், உற்று நோக்குபவர்களெல்லாம் வாழ்வு வருவீர்கள் என்று ஒரு நம்பிக்கை அடையாளத்தை கொடுத்தார். இதோ இன்று விண்ணகம் எழும்பி செல்லுகின்ற ஆண்டவருடைய அந்த அடையாளம், யார் யாரெல்லாம் இந்த ஆண்டவரை உற்று நோக்குவார்களோ, நான் வாழ முடியும், எனக்கு வாழ்வு கிடைக்கும், நான் வாழ்வு வருவேன், வாழ்வை தருகின்ற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று யார் யாரெல்லாம் உற்று நோக்குகிறார்களோ அவர்கள் எல்லோரும் வாழ்வு பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை இந்த விழா நமக்கு தடுகிறது. எனவே கலங்க வேண்டாம், ஆண்டவர் துணை இருப்பார், ஆண்டவர் நமக்கு துணை இருப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். கொள்ளு நோய் நம்மை அணுகாது, நம்மை நெருங்காது. கொள்ளு நோய் இந்த நோய்க்கு ஆட்பட்டிருந்தாலும் குணப்படுத்தும் வல்லமை மிக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவார். நோயற்றவர்களை பராமரிக்கின்ற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் ஆண்டவர் துணை நின்று பாதுகாப்பார். எதிர்காலத்தை குறித்து நாம் கட்டி வைத்திருக்கின்ற கனவுகளெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அந்த கனவுகளை எல்லாம் நனவாக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் நடைபெயில்வோம். ஆண்டவர் துணை எப்போது நம்மோடு இருக்கும். ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். அவநம்பிக்கையான இந்த சூழ்நிலையில் தந்தை மகன் தூய ஆவி நம்முடைய வாழ்வை நம்பிக்கையில் உறுதிப்படுத்த ஒப்புக் கொடுப்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன, மனித நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திலிருந்து எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிடாது. தந்தையிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதரனின் வழிபெறும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். மௌனமாக ஒரு சில நிமிடங்கள் அகில உலகினுடைய ஆபத்தான தொற்று நோய் சூழ்நிலை கடவுள் முழுமையாக புறப்படுத்த ஒப்புக் கொடுப்போம். உலகின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பல ஊர்களில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் நலமோடு பாதுகாப்போடு வாழ எல்லாருக்காக ஜெபிப்போம். நோய் தொற்றால் வீடுகளிலிருந்து சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் நம்பிக்கை இழக்காமல் இறைவன் மீதும் தங்கள் மீதும் முழுமையாக நம்பிக்கை கொண்டு ஆரோக்கியமான உணவு, நல்ல உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி இவைகளால் தங்களை காத்து கொள்வதற்காக ஆண்டவர் துணை புரிய ஒப்புக் கொடுப்போம். மருத்துவமனைகளில் உயிர் மூச்சுக்காக ஏங்கி துடித்து கொண்டு மருத்துவமனைகளில் தங்குவதற்கிடமில்லாமல் சாலை ஓரங்களிலும் ஆம்புலன்ஸ்களிலும் அன்றாடம் அல்லாலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் உயிர் மூச்சு காற்றுக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய கடவுளின் எல்லா பிள்ளைகளையும் இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். இத்தகைய நெருக்கடியான சூழல் இருக்கும் நோயாளிகளை கவனிக்கக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த அனைத்து பணியாளர்கள், சுகாதாரத்துறை, காவல்துறை, அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் போன்ற எல்லா சமூக அமைப்பில் உள்ளவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். தந்தையே, இந்த துன்ப கிண்ணம் எங்களை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் எங்கள் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் நிறைவேறிவிட்டும் என்று உம்முடைய திருமகன் சொன்ன அதே ஜபத்தை சொல்லி ஆண்டவரையும் திடீர் இறப்புகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களின் அவலமான நிலையை, நம்பிக்கையுள்ள நிலையை, குடும்பத்தின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரையுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை தருபவரே. இதோ தங்கள் நெருங்கிய உறவுகளை, குடும்ப பெற்றோரை, பெரியோர்களை, வாழ்வாதாரமாக அன்பாதாரமாக இருந்த நபர்களை இழக்கும் எல்லா குடும்பங்களும் ஆறுதல் பெறுவதற்காக ஒப்புக் கொடுப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாமும் திருமண கிறிஸ்து வழியாகவும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமீன்.
ஆண்டவரே அனைத்துமை போற்றினும் அருள் பெருக்கில் நாங்கள் தப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் உழைப்பு மனித உழைப்பின் மேனமான தப்பத்தை முக்கொப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்மை உணவாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே அனைத்துமை போற்றுகின்றோம். எனது அல்பிரிக்கில் நாங்கள் தரிசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் மேனமான தரிசத்தை மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். குளிர்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்கு அவை அனைத்து நலனுக்காகவும் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமணி வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடனே காணிக்கையில் உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்ப நிலைமைக்க பரிமாற்றத்தால் நாங்களும் விண்ணகத்திற்குரியவற்றை எங்கள் அன்றாட வாழ்வில் நாடவும் இறைவன் மீது நாங்கள் முழுமைய நம்பிக்கை கொண்டு வாழ துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லோம் அல்ல இறைவா, என் நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பண் இசைப்பது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சிமையின் மன்ன பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர்கள் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் ஏறி சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகியவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்கே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர்.
அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவன் வான்படுகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவருள் நீவரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கூழியும் புரிய தகுந்தவரங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும்படிய திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பரிபாலகர் மேதகு ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். எல்லாமுள்ள தந்தையே, இதோ இந்த நேரத்திலே யாரெல்லாம் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இறந்து உம்மிடம் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் ஆன்மாவை ஏற்று நீ ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக ஜான் ரூபஸ் இவருடைய ஆன்மாவை ஏற்று இவர் என்றும் உமது அன்பில் இழைப்பார செய்திருந்தோம். இதோ இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அவருடைய இழப்பை சந்தித்துகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் உதவுமது பாதத்திற்கு கொண்டு வருகிற ஆண்டவரே, எல்லோரையும் நீரே ஏற்று ஆஸ்வதிக்கவே மன்றாடுகிறோம். நீரே எங்களுக்கு ஆறுதலாக இருந்து, நீரே நல்ல தந்தையாகவும் தாயாக இருந்து, இதோ இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் ஆண்டவரே துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற பயத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நீரே ஆறுதலாக இருக்கவே மன்றாடுகிறோம். இதோ எல்லா ஆன்மாக்களையும் இடம் ஒப்படைத்து இடம் நாங்கள் செபிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்கத்துடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தெழுத்தும் வரம்பருள்ள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கில் எல்ல
என்றென்றும் உமக்கு உரியது. இயேசு நமக்கு கற்பித்தபடி நாம் உயிர்ப்பு வாழ்வை நம்பிக்கை கொள்ளவும் இறைவனுடைய திருவுளத்தை நாம் முழுமையாக ஏற்று வாழ்வை உறுதிப்படுத்த இணைந்து ஜெபிப்போம். உமது பெயர் துயிதன போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாடவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துயர்கள், மனக்கவலைகள், வேதனைகள், பய உணர்வுகள், குறிப்பாக கண்ணுக்கு தெரியாத நோயினால் ஏற்படக்கூடிய எண்ணற்ற சோதனைகளும் வேதனைகளும் இவற்றால் நாங்கள் வாழ்வில் நம்பிக்கை இழக்கின்றோம். என்ன நேரப்போகிறதோ என்பது குறித்த அச்சம் மக்கள் எல்லாரையும் ஆண்டவரை வீழ்த்தி வருகிறது. இச்சூழ்நிலையில் ஆண்டவரே, அன்பையும் அமைதியும் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நீ நம்பிக்கையின் வார்த்தைகளை தருகின்றீர். நாங்கள் இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை எம்மோடு வாழும் சகோதர சகோதரிகளுக்கு நிறைவாக கொடுக்கவும், துன்பத்திலும் தேவையிலும் உழல்வோருக்கு நாங்கள் உதவிகரம் ஈட்டவும். இதன் மூலமாக ஆண்டவரே, இந்த நெருக்கடியான சூழ்நிலையை சந்திப்பதற்குரிய மன துணிவையும், நாங்கள் உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்குரிய ஆசீர்வாதங்களையும் தந்து அன்பு அமைதி சமாதானமாகிய வாழ்வின் குடைகளால் நாங்கள் நிரப்பப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கும் திருத்துதலுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகளை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் சமாதான வாழ்த்துக்களை ஒருவர் ஒருவரோடு பரிமாறிக்கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செல்வதி எங்கள் மேலிறக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செல்வதி எங்கள் மேலிறக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செல்வதி எங்களுக்கு அமைப்பு. இதோ இறைவனின் திருமகன், இவரே நம்மோடு தங்கி நமக்கு வாழ்தரும் ஆண்டவர். தம் இரத்தத்தால் நம்மை பாதுகாத்து தூய்மைப்படுத்தி மீட்பவர். விடவிருந்துக்கு அழைக்க பெற்று நல்வாழ்வை இறை சன்னிதானத்தில் வெளிப்படுத்தும் அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, இருந்தத்தில் இருந்திருள நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ் வழங்குவதாக.
பிரியமானவர்களே, நம்மோடு வாழும் இறைவனிடம் நம் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் முழந்தார் படியிட்டு கடவுளுடைய இரக்கத்திற்காக ஆசீருக்காக இந்த நோய் தொற்றிலிருந்து உலகம் முழுமையாக பாதுகாக்கப்பட, நமது குடும்பங்கள் உற்றா உறவினர் மீட்கப்படுவதற்காக நாம் இப்போது சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். கடவுளுடைய பேரருளை அவர் நம்மோடு நற்கண்ணை வடிவில் இறை வார்த்தை வழியில் முழுமையாக தங்கியிருக்கின்றார் என்ற உணர்வை புரிந்து கொண்டவர்களாக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறை கிறிஸ்தல் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டருடைய விண்ணேற்பு விழா திருச்சபை கொண்டாடுகிற போது இன்று நாம் வாழ்கிற இந்த சமூக சூழல் இந்த கிறிஸ்துவனுடைய விண்ணேற்பை நமக்கு எப்படி புரிய வைக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்த்து ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே புறக்கணிப்பு, ஏற்றுக்கொள்ளாமை, சதித்திட்டம், மறுதளிப்பு, பரிகாசம், ஏளனம், கசையடி, அவமானம், சிலுவை சாவு எல்லாவற்றிற்கும் பிறகு கல்லறையில் அடக்கப்படுகிறார். மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையின் ஒரு போராட்டம், துன்பங்கள், கஷ்டங்கள், இந்த நெருக்கடியின் எல்லாவற்றிலுமாக யூதர்களுடைய பார்வை கல்லறையில் அடக்கப்பட்டதோடு முடிந்து போனது என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்த இயேசுவை குறித்து திருமறை சொல்லுகிற போது அவர் எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று பார்க்கிறோம். நன்மையை செய்து வாழ்ந்தவர் ஒரு கட்டத்திலே இவ்வாறு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார். இந்த பாடுகள் வேதனைகள் எல்லாம் கல்லறைக்குள் இயேசு கிறிஸ்து அடக்கி போடுவதற்கு அல்ல, மாறாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அல்லலுற்ற, துயருற்ற, பயனற்று நின்ற, திக்கற்று போன சீடர்கள் மக்களை திடப்படுத்தி அவர்களை உறுதிப்படுத்தி நம்பிக்கையின் தீபம் ஆய் அவர் கிறிஸ்து விண்ணகத்து ஏகி செல்கிறார். இந்த மண்ணிலிருந்து விண்ணகத்திற்கு கடந்து செல்கிறார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. பல நேரங்களில் நாம் ஆலயங்களில் கடந்து வந்து வழிபாட்டிற்கு கடந்து வர வேண்டும் என்று நினைக்கிறோம், முடியாமல் போகிறது. விழாக்கள் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம், முடியாமல் போகிறது. பல்வேறு கொண்டாட்டங்கள் தடைபட்டு போகிறது. ஆமோஸ் 8:11 இறை வார்த்தையில் நாம் வாசிப்பதை போல, நாம் உங்கள் மீது பஞ்சத்தை அனுப்புவோம், அது உணவோ நீரோ கிடைக்காத பஞ்சமல்ல, மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி பஞ்சத்தை அனுப்புவோம் என்று இறைவாக்கினர் ஆமோஸ் அந்த மக்களுக்கு அன்று எச்சரிக்கை கொடுத்தார். ஒருவேளை இந்த எச்சரிக்கை எதனால் அவர் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிற போது, மனிதனிடம் எல்லாம் வளர்ந்திருக்கிறது. மனிதர்களாகிய நாம் இன்று கடவுளை ஒருவேளை புறந்தள்ளியிருக்கிறோம். ஒருவேளை அறிவு, ஆற்றல், விஞ்ஞானம், கடவுள் நமக்கு கொடுத்த திறமைகள் இவற்றை முன்னிலைப்படுத்தி வாழ்வு தருகிற கிறிஸ்துவை ஒருவேளை இந்த சமூகம் புறந்தள்ளி இருக்கலாம். எனவே வாழ்வு கொடுக்கிற கடவுள், எல்லாவற்றின் உயிரும் ஊற்றும் ஆற்றலும் அடைக்கலவும் ஆகிய கடவுள், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் அவரை நாம் முழுவதுமாய் அறிந்து கொள்வதற்குமான ஒரு வழித்துணையாக இந்த நிகழ்வுகள் கூட நாம் பார்க்கலாம். ஆனால் அன்புமிக்க சகோதரர்களே, நம்முடைய திருமறையில் நாம் வாசிக்கிற போது, இதோ நாட்கள் வரப்போகிறது, அப்போது நாட்டினுள்ளே நாம் பஞ்சத்தை அனுப்பவும் சொன்ன கடவுள் அதே கடவுள் தாமே நெருக்கடி வேளையில் நமக்கு பதில் தந்து தாங்குகிற கடவுளாகவும் இருக்கிறார். அதே கடவுள் நம்முடைய நெருக்கடிகளை மாற்றுகிற கடவுளாகவும் இருக்கிறார். விடுதலை பயணத்தில் பார்க்கிறோம், என் மக்களின் அழுகுரலை நான் கேட்டேன், அவர்களிடம் கூக்குரலினுடைய காதுகளை எட்டிற்று அவர்களை மீட்பதற்காக இறங்கி வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய அழுகையின் குரல், அவலங்களின் குரல் ஆண்டவருடைய காதுகளை எட்டுகிறது. உன்னுடைய வேதனையின் குரலை கேட்க முடியாதபடி நம்முடைய செவிகள் மந்தமாகி போகவில்லை. உன்னுடைய வேதனைகளை பார்க்க முடியாது, உன்னை மீட்க முடியாதபடி நம்முடைய கைகள் குறுகி போகவில்லை என்று சொன்ன ஆண்டவர் எல்லாவித நெருக்கடி என்றும் அவர் நம்மை மீட்பார் என்கிற நம்பிக்கையிலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்புமிக்க சகோதரர்களை, திருப்பாடல் 91:3 சொல்கிறது, கொன்றழிக்கும்
கொள்ளை நோயினின்றும் அவர் நம்மை தப்ப வைப்பார். பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் துன்புறுத்தும் ஆபத்திற்கும் நீ அஞ்ச வேண்டியதில்லை என்று ஆண்டவர் நமக்கு ஆறுதலின் செய்தியை கொடுக்கிறார். 1 குறிப்பேடு 21:4-5 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் இஸ்ரேல் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார். அதனால் இஸ்ரவேர்கள் 70,000 பேர் மடிந்து போனார்கள். எருசலேமை அழிக்க கடவுள் ஒரு தூதனை அனுப்பினார். எனினும் அவர் அவ்வாறு அழிக்கும் போது ஆண்டவர் அந்த தீங்கை பார்த்து மனம் வருந்தி அழித்து கொண்டிருந்த தூதனை பார்த்து போதும், நிறுத்து என்று சொன்னார். இன்று ஆண்டவர் இந்த மடிந்து போகிற மக்களுடைய வேதனைகளை பார்த்து, மக்களுடைய அவலக்குறைகளை பார்த்து, கண்ணீரை பார்த்து, தனிமைப்படுத்தி துன்புற்றிருக்கிற இந்த மக்களுடைய வேதனைகளை பார்த்து எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு, எல்லாவற்றையும் நிறுத்துகிறேன், எல்லாம் முடிந்து போகும், இன்னும் நீங்கள் சுபிட்சமாய் மகிழ்வோடு வாழக்கூடிய காலம் வரும் என்கிற அந்த செய்தி ஆண்டவர் நமக்கு இன்று இந்த விண்ணேற்பு செய்தி நமக்கு கொடுக்கிறது. எனவே இந்த நேரத்திலே அன்புமிக்க சகோதரர்களே, இந்த ஜெப வேளையில் நாம் எல்லாரும் இணைந்து விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலை நாம் ஒரு அடியை பாடுவோம், இணைந்து பாடுவோம். ஆண்டவருடைய அருள் துணை நம்மை தாங்கி வழிநடத்தட்டும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் பரலோக தந்தையே, நீர் சுகத்தை கொடுக்கிற கடவுள், எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிற கடவுள், எங்களுடைய அழுகையின் குரலை கேட்கிற கடவுள், வேதனையின் குரலை பார்த்து மீட்பதற்காக இறங்கி வருகிற கடவுள், ஆண்டவரே உடைய வல்லமை மிக்க பிரசன்னம், உடைய பிள்ளைகளாகிய எங்கள் எல்லாரையும் முழுவதுமாய் நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறேன். புயர் காற்றை நீர் பூந்தண்டலாய் மாற்றி விரும்பிய துறைமுகம் சேர்க்கிற கடவுள் ஆண்டவரே, இந்த கொரோனா என்னும் கொடிய வியாதியினுடைய புயற் காற்று ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்க்கையை அடைத்து சென்று சிதறிக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவர் இந்த துன்பமான நேரத்தில் வழி கொடுத்து தாங்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள். இதோ திக்கற்றவன் கூவி அழைக்க எல்லாவித நெருக்கடியினும் வீட்டேன் என்று சொன்ன கடவுள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நெருக்கடியான வேளையில் நோக்கி கூவி அழைக்கிற போது நீர் பதில் கொடுத்து தாங்கி நெருக்கடியின் எங்களை மீட்டு ஆண்டவரே வாழ்வு கொடுக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனெனில் வாழ்வு தருகிறவர் கிறிஸ்து என்று திருமறை எங்களுக்கு அறிவுறுத்துகிறது. உம்மால் அன்றி யாரும் எங்களுக்கு வாழ்வு தர முடியாது, யாரிடமிருந்து அவள் வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியாது. பேதுரு சொன்னார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமல்லவா உண்டு என்று சொன்னார். அதே நம்பிக்கையோடு நம்முடைய பிள்ளைகள் சமூகத்திலே கடந்து வருகிறோம். ஆண்டவர் எல்லா நலன்களினால் நிரப்புவீராக.
ஆண்டவரே உலகம் முழுமையும் ஆட்டி படைக்கிற ஆண்டவரே எந்த கொடிய நோயை ஆண்டவர் இப்பொழுதே கட்டுப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். திருப்பாடல் 27:5 சொல்லுகிறது, கேடு வரும் நாளில் ஆண்டவர் உன்னை தம் கூடாரத்திற்குள் மறைத்து வைப்பார், கூடாரத்திற்குள் ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் வைத்து பாதுகாப்பார் என்று சொல்லி ஆண்டவரே கேடு சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே உடைய பிள்ளைகளை நீருடைய கூடாரத்திற்குள் மறைத்து வைத்து, கூடாரத்திற்குள் ஒளித்து வைத்து, குன்றின் மேல் வைத்து பாதுகாத்து வாழ்வு கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய ஆற்றல் அல்ல, எங்களுடைய சக்தி அல்ல, ஆண்டுடைய ஆவி, ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய கருணை, ஆண்டுடைய காருண்யம் உடைய பிள்ளைகளாய்களை நிரப்பட்டும். திருப்பாடல் 121:1 சொல்லுகிறது, மலைகளை நோக்கி உடைய கண்களை உயர்த்துகிறேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்றேன். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று தாவீது கண்டுகொண்டதை போல உடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே விண்ணையும் மண்ணையும் சிருஷ்டித்த உண்டாக்கிய படைத்த கடவுள் கண்மலை ஆகிய கடவுள் நீர் மட்டுமே வாழ்வு கொடுக்க முடியும். நீர் ஒருவரே எங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும். நீர் ஒருவரை எங்களை தேற்ற முடியும். நீர் ஒருவரே உடனிருக்க முடியும். நீர் எங்களை ஆற்ற முடியும் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் அருள் செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இதோ நாட்கள் வருகின்றன, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து போயிற்று, இனி அழுக இல்லை, புலம்பல் இல்லை, நோவு இல்லை, சாவு இல்லை என்று சொன்னதைப் போல ஆண்டவரே ஒரு புதியதொரு வாழ்க்கை நீருடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் வாழ்ந்த நாட்களில் வேதனையோடு கண்ணீரோடு கடந்து வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்து நம்பு வாழ்வு வருவாய் என்று சொன்னீர், நம்புகிறோம். வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் கட்டளையிடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். திருப்பாடல் வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி உடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலே ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறோம். சுகத்தை தாரும், நோய் கிருமிகள் மறியட்டும், வயனோர்கள் மறியட்டும். ஆண்டவரே குறிப்பாய் இந்த நோயின் காலகட்டங்களிலே மக்களுக்காய் உதவி செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர் எல்லாரையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர்தாமே அவர்களோடு இருந்து வழிநடத்துவீராக. ஆண்டவர் தம் சிறைகளால் உன்னை மூடி காப்பார், அவருடைய இறக்கைகளுக்களில் நீ அடைக்கலம் புகுவாய், தவறாத அவருடைய வார்த்தை உனக்கு கவசம் கேடையுமா இருக்கு சொன்னதைப் போல இறை வார்த்தையுடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கவசமும் கேடையும் அரணும் கோட்டையும் காவலுமாய் இருந்து எங்களுக்கு வாழ்வு தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய சமூகங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிநடத்தும், சுகம் தருகிறவரும் வாழ்வு தருகிறவரும் நன்மைகளால் நிரப்புவருமாயிய கடவுள் பார்த்துக் கொள்வீராக. திருப்பாடல் நாங்கள் வாசிப்பதைப் போல ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் ஒருபோதும் குறைவுபடாது என்று சொல்லி உம்மை நம்புகிறோம். நன்மைகள் குறைவுபடாதபடி லெபனானின் கேதுருமரவனுடைய பிள்ளைகள் நாங்கள் செழிப்பதற்கு ஆண்டவர் அருள் செய்வீராக. ஆண்டவரே உன்னுடைய கண்ணுடைய வேதனையின் குரலை கேட்கிறீர் என்பதற்காய் எங்களுடைய வேதனை குரலை கேட்கிறபடினால் உமக்கு நன்றி, வாழ் தருகிறபடினாலும் உமக்கு நன்றி, சுகம் தருகிறபடினாலும் உமக்கு நன்றி. எல்லா வேண்டல்களையும் உடைய சமூகத்தில் ஆண்டவரை ஒரு அடிமையைப் போல் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. மீட்பனாகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அன்னை மரியாள் வழியாக முழமூடு தல திருச்சபையை தன் அன்பு சிறையின் கீழ் வைத்து பாதுகாத்து பராமரிக்கும் திருமரியன்னை எல்லா பிள்ளைகளையும் காத்து பராமரிக்க ஒப்புக் கொடுப்போம். அன்னையின் உடனிருப்பு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நம்முடைய பங்கு சமூகத்தை, பங்கு மக்களை படிப்படியாக தாங்கி வளர்த்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் நம்மை மீட்டு நம்பிக்கையின் தாயாக நமக்கு இருக்கின்றார், பாதுகாவலியாக இருக்கின்றார். அந்த தாயிடம் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை முழுமையாக நமக்காக பரிந்து பேசி இதோ இந்த நெருக்கடியான வேளையில் எல்லா பாதுகாப்பு மரணமாக அன்னை மரியாள் திகழ்வதற்காக
இந்த தாய் வழியாக நாம் நம்மை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ, தாயே மாமரி உலகம் ஏத்தி செய்யும் மக்கள் போற்றி புகழவும் உமர்புத பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி. தாய் மாமரி இன்றும் சகாயம் தேடினோ, தாய் மாமரி. வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளையும் கடவுள் கனிவோடு ஆஸ்வதிக்க நாம் ஜெபிக்கின்றோம். இரக்கமுள்ள இறைவா, ஆறுதலிக்கும் அன்பு தந்தையே, நோயுற்றோரின் பிணிகளை உம் திருமகன் வழியாக போக்கி குணமாக்க திருவிழமானீரே, நம்பிக்கையுடன் நாங்கள் செய்யும் அன்றாட்டுகளை தயவாய் கேட்டருளும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது பரிவன்பினால் உடல் நலமும் உள்ளத்திடமும் ஆன்ம ஆறுதலும் அடைவோமாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அனைவரும் சிறப்பு ஆசீருக்காக நாம் நம்மை தயாரிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும். உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பராக. சென்று வாழ்வோம், வாழ்க்கை பயணம் தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமான பங்கு மக்களையும் இந்த நாட்களில் எல்லோருமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலமாக கருதி உங்கள் எல்லாரிடமும் சில அன்பு வேண்டுகோள்களை விடுக்கின்றோம். நம்முடைய நெருக்கடியான இந்த வேளைகளில் நமக்கு தேவையான ஆன்ம பலத்தை கடவுள் நமக்கு தருவதற்காக முழந்தார்படியிட்டு உருக்கமாக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். எனவே இரவு 8 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் மணியடிக்கின்ற போது எல்லா குடும்பங்களுமே குடும்ப ஜபத்தில் நம்மை ஒருங்கிணைக்க உங்களை எல்லாரையும் அன்புடன் அழைக்கின்றோம். திருத்தந்தையை அவர்களும் தொடர் ஜபமாலை சொல்வதற்கு நம்மை அழைக்கின்றார். எனவே இரவு 8 மணிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் குடும்பங்களில் குடும்ப ஜபத்தை எல்லோருமாக இணைந்து சொல்வோம். இப்போது எல்லோரும் வீட்டில் இருக்கின்றோம். இனி பிள்ளைகளையும் நாம் பக்குவப்படுத்தி இறை வார்த்தையின் சில பகுதிகளை வாசித்து குறிப்பாக சங்கீதத்தினுடைய பாதுகாத்து கடவுளுடைய அருள் கொடைகளை எண்ணி சங்கீத பகுதிகளை வாசியுங்கள். அதுபோல ஒரு சில பாடல்களை பாடி ஜெபமாலை சொல்லி நீங்கள் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ள. அவ்வேளையில் நாங்கள் பங்கு மக்களுக்காக அகில உலகத்திற்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு நாங்கள் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். நீங்கள் நான் அப்போது எல்லோருமே ஒரே நேரத்தில் இறை உணர்வோடு இருப்பதற்காக எல்லாரையும்
அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமக்கு உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான சூழ்நிலைகள் மிக மிக அவசியம். சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள், வாதம் பித்தம் கவம். வாத நோய் என்பது இரத்த ஓட்டம் குறைகிறது, பல நோய்கள் வருகிறது. எனவே உடற்பயிற்சி தேவைப்படுகிறது. பித்தம் என்று சொல்லுகின்ற போது ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஜீரண சக்தியை பெருக்கிக் கொள்வது. எனவே தரமான நல்ல உணவை இந்த நாட்களில் உட்கொள்ளுங்கள். குறிப்பாக புரோட்டீன் சத்துள்ள உணவுகள், எல்லா தாது பொருட்களும் உள்ள நல்ல இயற்கை உணவுகளை, நம்முடைய பாரம்பரிய உணவுகளை எப்படியாவது உட்கொள்வதில் மகிழ்ச்சி காணுங்கள். பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள். மூன்றாவதாக கவ்வம், நம்முடைய நெஞ்சு பகுதி, உயிர் மூச்சு நம்முடைய நெஞ்சகம். எனவே தொடர்ந்து வீடுகளில் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். அதற்கு எளிய முறையில் பிள்ளைகளோடு பெற்றோர் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே நல்ல பாடல்கள் போட்டு நடனமாடுங்கள். அது ஒரு அருமையான, அதே வேளையில் உங்களுக்கு முழு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு சிறந்த கருவியாக இருக்கும். உடற்பயிற்சியாகவும் மனப்பயிற்சியாகவும் மகிழ்வோடு நல்ல பாடல்களை போட்டு மகிழ்வோடு நடனமாடுங்கள். இவையெல்லாம் நம்மை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு துணை புரியும். அரசு தற்போது வீடுகளிலிருந்து நோயாளிகளை பராமரிப்பதற்குரிய வழிமுறைகளை தந்திருக்கிறது. அதை அன்பிய வாட்ஸ்அப்பில் நாம் பகிர்ந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை நிரப்பி அதிகாரியுடைய கையெழுத்தை பெற்று வீடுகளிலிருந்தே நாம் நம்மை குணப்படுத்திக் கொள்ளலாம். முடியாத பட்சத்தில் உடனடியாக நீங்கள் அரசு மருத்துவமனைகளை தொடர்பு கொள்வது அல்லது தனியார் மருத்துவமனை தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய பங்கு அலுவலகம் அல்லது பங்கு தந்தைகளை மிக முக்கிய தேவைகளுக்காக மட்டும் தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் நேரடியாக முதலில் வர தேவையில்லை. தயவுசெய்து முதலில் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் விஷயங்களை சொல்லி தேவைப்பட்டால் மட்டும் எங்களை சந்திப்பது நல்லது. உங்கள் வீடுகளில் யாராவது தயவுசெய்து நோயுற்றிருந்தால் இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் என்பதை கருத்தில் கொண்டு திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் சுற்றாமல் இருப்பது நல்லது. அரசு பல கடுமையான விதிமுறைகளை இந்த நாட்கள் தந்திருக்கிறது. எனவே தயவுசெய்து ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கக்கூடிய பலருக்கு தொற்று நோய்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதை நாம் உணர்ந்து கொண்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பலர் அவருடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த தொற்றை வைத்து கொண்டும். ஆனால் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர் உடல் பலகீனமானவராக இருந்தால் அந்த தொற்று அவரை கடுமையாக பாதிக்கும். எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த இரண்டு வாரங்களும் மிக முக்கியமான வாரங்களாக கருது அனைவருமே மிக பத்திரமாக இல்லங்களில் இருப்பதும், நம்முடைய உடல் நலனை நாம் பேணுவதும், பிறருடைய உடல் நலனுக்கு நாம் உதவி புரிவதும் காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து செயல்பட உங்களை எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் பத்திரமாயிருப்போம், பிறரையும் பத்திரமாக காப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்னைமரியாள் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோமம்மா ஏற்றன் பாகையமை காரும். வானூர் தம் அரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்ற மைனி தள்ளாமல் எக்காலத்துமை தற்காரும். மாதாவை துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோமம்மா ஏற்றன் பாகையமை காரும்.